வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மற்றும் ஒரு ப்ளூடூத் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோனுக்கான ரிவ்யூ. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாவா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. ஸோ லாவாலிருந்து ப்ரோபட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, லாவாவினுடைய ப்ரோபட்ஸ் 2. ஸோ இந்த இயர்ஃபோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குவிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்னுடைய ஹைலைட் மேலே இருக்குது. பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இண்டியா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி மேட் இன் இண்டியா இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டதுன்னு நினைக்கிறேன். இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மேக் பண்ணணும், ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை நம்ம துவக்குவோம். பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸ் இருக்குது. சார்ஜிங் கேஸினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டாக சிறுசாக இருக்குது. கேஸுக்குள்ளே இந்த டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வச்சுருக்காங்க. இது தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி கேபிள், யூசர் மேனுவல், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இரண்டு சைஸில் இயர் டிப்ஸும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. சார்ஜிங் கேஸுடைய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு டிடபிள்யூஎஸ்னுடைய சார்ஜிங் கேஸ் இதில் என்னென்னலாம் நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, சூப்பர். யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஓகே, எல்இடி லைட், ஒரு எல்இடி லைட் இருக்குது பேட்டரி இண்டிகேட் பண்ணுறதுக்கு. மேக்னெட்டிக் க்ளோசிங், பர்ஃபெக்டான மேக்னெட்டிக் க்ளோசிங்காக இருக்குது. ஓப்பன் பண்ணி இருக்கிற டயத்துலையும் சரி, க்ளோஸ் பண்ணி இருக்கிற டயத்துலையும் சரி, உள்ளுக்குள்ள பட்ஸில் அவ்வளோ ஷேக் கிடையாது. ரொம்ப ஆட்டினாலும் கீழே விழுகிறது கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, பாக்கெட்டில் போட்டு எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, இந்த டிசைன் காம்பாக்டாக இருக்குது. ரொம்பவே ஒரு ஃபங்க்ஷனல், சிம்பிள் அண்ட் எலிகன்ட் டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்ஜிங் கேஸை பத்திரமாக வச்சுட்டு இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேருக்கு ஸ்டெம் டைப் ஆஃப் டிசைன்ஸ் பிடிக்கும், சில டைப்புக்கு இந்த மாதிரி பட்டன் டைப் ஆஃப் டிசைன் வேணும்னு விரும்பி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ், இந்த ப்ரோபட்ஸ் 2 வந்து ஒரு பட்டன் டைப் ஆஃப் இயர்ஃபோன். பட்டன் டைப் அப்படின்னா நீங்கள் காதில் நீங்கள் வைக்கிறப்போ காதை விட்டு வெளியே எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஸ்டெம்மும் உங்களுக்கு வராது. இதோடைய சைஸும் சிறுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு காதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால காதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் இரிட்டேஷன் கிடையாது. வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக நீங்கள் உள்ளே இப்படி வச்சு ஒரு இப்படி திருப்பி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஃபிட்டிங். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் வந்து சைக்கிளிங் போனேன், அப்புறம் நேற்று ஜாகிங் போனேன், எல்லாத்துக்குமே இந்த இயர்ஃபோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு தடவை கூட இந்த இயர்ஃபோன் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் எனக்கு இல்லை. கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் உங்கள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கொடுக்க முடியாது, பட் சீல் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு கிடைக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த ப்ரோபட்ஸ் 2 இயர்ஃபோன்ஸ்னுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 14 nanometer டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸினுடைய தரம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் பேஸை விட ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் நல்லா கிளியராக இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிளாரிட்டியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கால்ஸ் பேசுகிறதுக்கு மைக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் கால்ஸ் பேசலாம். கால்ஸ் பேசுகிறப்போ மைக்கினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் கேளுங்க. மைக் டெஸ்டிங், லாவாவுடைய ப்ரோபட்ஸ் 2 இயர்ஃபோன்ஸ்னுடைய மைக் டெஸ்டிங். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதா, நான் பேசுறது கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதே லாவா ப்ரோபட்ஸ் 2னுடைய டெஸ்டிங் தான், ஆனால் இன்டோர் கண்டிஷன்ஸில் ரூமில் உட்காந்து பேசுகிறேன். ஸோ நான் பேசுறது கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இந்த லாவா ப்ரோபட்ஸ் 2னுடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5 hours வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே ஒரு 370 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் போட்டு ஒரு 4-5 times நீங்கள் ஃபுல் சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 hours கிட்ட உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோபட்ஸ் 2 இயர்ஃபோனில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10 meters வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். இந்த இயர்பீஸ் ரெண்டுமே உங்களுக்கு IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா, ஸ்வெட் பட்டாலோ இதுக்கு எந்த டேமேஜும் வராது. இதோடைய மியூசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான், டச் ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டச் கண்ட்ரோல் பார்க்குறது கொஞ்சம் அரிதான விஷயமா இருக்குது, பட் இருந்தாலும் அந்த டச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே ஒர்க் ஆகுது. கால் அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் ரிஜெக்ட் பண்ணிடலாம், சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ், அப்புறம் ரைட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக், லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக், ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், இல்லாட்டி நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சிரிக்கான கனெக்டிவிட்டி அதில் இருக்குது. லாவா சமீபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்ட் வேறு நடத்துனாங்க, அதாவது BYOB, பிரேக் யுவர் ஓல்டு பட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட். இதன் மூலமாக யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓல்டு வயர்லெஸ்ஸோ இல்லை வயர்டு ஏதாச்சும் ஒரு இயர்ஃபோனோ அதை உடச்சி வீடியோ அனுப்பிச்சாங்கன்னா இந்த லாவாவுடைய ப்ரோபட்ஸ் 2 இலவசமாக கொடுக்குறதா ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் வேறு நடத்தியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற இந்த
காம்பாக்டான லாவாவுடைய ப்ரோ பட்ஸ் 2 உடைய விலை பாத்தீங்கன்னா 1700 அதாவது 1699 ரூபீஸ் இன்ட்ரோடக்டரி ஆஃபரா இப்போ லான்ச் ஆஃபர் இது வந்து 1399 ரூபீஸ்க்கு இது அவேலபிளா இருக்கு இது வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க உங்க எண்ணங்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பன் கிரிதர் வாழ்க தமிழ் வளர்க பாரதம் நன்றி வணக்கம் Here we go, dude.